வணக்கம். ஒரு ரிலேஷன்ஷிப் நம்மளை விட்டு பிரிஞ்சு போனதுக்கப்புறம் அதை எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறத நம்ம அதிகமாக யோசனை பண்ணியிருப்போம். அதுக்கான வழி தெரியாமல் நம்ம கஷ்டப்பட்டுருப்போம். அதை பண்ணும்போது இதுக்கு முன்னாடி என்ன தப்பு பண்ணணும், எதனால் நம்ம ரிலேஷன்ஷிப் நம்மளை விட்டு போனாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிய டைம் கொடுக்க மாட்டோம். அதாவது அதை பற்றி செக் பண்ண மாட்டோம். ஸோ அதை நம்ம முழுமையாக செக் பண்ணால் மட்டும் போதும், அந்த தப்பை திரும்ப பண்ணாமல் இருந்தால் மட்டும் போதும், நம்ம ரிலேஷன்ஷிப் எப்போவுமே நம்ம கூடவே இருப்பாங்க. ஏன், விட்டு போனவங்க கூட திரும்பி வந்து நம்ம கூட சேருவாங்க. எப்போவுமே நம்ம விட்டு போனவங்களை பற்றியோ இல்லை நம்ம நம்மளை பிரேக்கப் பண்ணிட்டு போன ரிலேஷன்ஷிப் பற்றி நம்ம அதிகமாக வருத்தப்படுவோம். அப்போது வந்து நம்மளோட ஆள் மனசு சரி, நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலையும் சரி, நம்மளுக்கு எதிராகவே இருக்கும். நம்ம அதை பற்றி நினச்சி நினச்சி கஷ்டப்பட்டுகிட்டே இருப்போம். நம்ம மனசு வந்து ஒரு நிலையில் இருக்காது. ஒரு நிலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு அமைதியான நிலை, ஒரு சாந்தமான, அதாவது இதுக்கு முன்னாடி என்ன தப்பு பண்ணோம், இதுக்கப்புறம் என்ன பண்ணக்கூடாது, அவங்கள எப்படி வெளியே கொண்டு வரலாம், நம்ம கூட சேர்க்க வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்காது. அவங்க நம்ம விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க, அதை எப்படி போகலாம் அப்படிங்கிறத பற்றி நினச்சி 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 கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கோம். அதுவே கொஞ்ச நாளுக்கு போனதுக்கப்புறமா நம்ம மனசு ஒருநிலை அடைஞ்சோம், அமைதியாகும். எது சரி எது தப்பு, நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு மேலே அந்த ரிலேஷன்ஷிப்பை வெளியே கொண்டு வரணும், நம்ம கூட சேர்க்க வைக்கணும் அப்படின்னா, அதுக்கப்புறம் என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம மனசு நமக்கு காட்டும். அந்த ரிலேஷன்ஷிப் மறுபடியும் நமக்கு வேணுமா, இல்லை புது ரிலேஷன்ஷிப்பை உருவாக்கலாமா, நம்ம அதில் என்ன தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம மனசு நமக்கு காட்டும். இப்போது நிறைய பேர் வந்துட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி விட்டு போனதுக்கப்புறமா அதை நினச்சி வருத்தப்பட்டுகிட்டே இருப்பாங்களே தவிர அதை எப்படி வந்து திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. இல்லை வேற ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம லைஃப்பில் கொண்டு வரணுமா அப்படிங்கிறத பற்றியும் யோசிக்க மாட்டாங்க. அதை நினச்சி நினச்சி வாழ்க்கையை வந்து வெறுத்துக்கிட்டே இருப்பாங்களே ஒழிய ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை அனுபவிக்க மாட்டாங்க. அவங்களா கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம், ஒரு 1 or 2 months இல்லை 1 year போனதுக்கப்புறமா அவங்களே வந்து மனசு மாறி, இல்லை இந்த ரிலேஷன்ஷிப் வேணாம், நம்ம வந்து வேற ஒரு வந்து நம்ம தேடிக்கலாம், இதுக்கு முன்னாடி என்னென்ன தப்பு பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களில் அவங்க மனசை மாற்றிப்பாங்க. அதாவது மனசு மாறுறது அப்படிங்கிறது வந்து அவங்க ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. அப்போ முடிவெடுக்கலாம் அவங்களை எப்படி கொண்டு வரலாம், இல்லை புதுசாக ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பை உருவாக்கலாமா, அதை எப்படி லைஃப்க்கு கல்யாணம் வரைக்கும் கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை யோசிப்பாங்க. ஸோ இதுதான் ஒரு அமைதியான நிலை. நீங்கள் ஒரு பிரச்சனைகளுக்குள்ளே இருக்கும்போது அதை பற்றி அதிகமாக நினச்சி வருத்தப்படுவீங்களே தவிர அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கான வழிகளை உங்கள் மனசு காட்டாது. ஸோ எப்போவுமே அமைதியாக இருங்க, வருத்தப்படாதீங்க. ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் நடக்குது அப்படின்னா அது ஏதோ ஒரு நல்லதுக்காக தான் நடக்குது. லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா விஷயமே வந்துட்டு நன்மைக்கு அப்படின்னு எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா நாளைக்கு அதை விட அதிகமாக பல மடங்கு சந்தோஷத்தை அனுபவிப்பீங்க அப்படிங்கிறது உறுதி. சரியா, இந்த லைஃப்பில் இது வந்து ஒரு சொல்லப்படாத ஒரு சட்டம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். லைஃப்பில் ரொம்ப அளவுக்கு அதிகமாக கஷ்டப்படுறீங்க அப்படின்னா முன்னாடி ரொம்ப அளவுக்கு அதிகமாக சந்தோஷப்பட போகிறீங்க, ரொம்ப வசதியாக வாழ போகிறீங்க, ரொம்ப அதாவது பணத்தளவுலையும் சரி இல்லை ஒரு மனசளவுலையும் சரி ரொம்ப சந்தோஷமாக வாழ போகிறீங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். ரொம்ப நன்றி, வணக்கம்.